இன்க்வைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே இந்த 13 பேரோட பேர் தெரிய வேண்டும், அவ என்ன பண்ணியிருந்தா அதுவும் தெரிய வேண்டும். இப்படியே வந்து இது அது பாம்பரம் மக்களா இல்லாட்டா வந்து விடுதலை புலிகளா நக்சலைட்டா இதெல்லாம் எல்லாம் விவரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இரங்கல் தெரிவிக்க முடியும். அதை இந்த தமிழ்நாட்டில் வந்து கொடன்குளம்லேருந்து நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்துலேயும் பின்னால் தீவிரவாதிகள் இருந்திருக்கார்கள். அதனால வந்து மக்களை வந்து ஏமாற்றி மக்களை முன்னால் ஆக்கி அது பின்னால் இருந்து இதுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னால் வந்து ஸ்டெர்லைட்டில் இருக்கிற ஹவுசிங் காலனியை எரிச்சு போட்டார்களே, அது யார் பண்ணால்? ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் வர வரலையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஆனால் வந்து அரசாங்கம் இங்கே ஸ்டெர்லைட் கம்பெனியே மூடி பூட்டு போட்டாலே, அது அப்புறம் கோர்ட்டில் வந்து இதை விசாரிக்கப்படுறது, கோர்ட்டில் வந்து எல்லாம் உண்மையும் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து தனிப்பட்ட ஆட்சி, தனிப்பட்ட கட்சி, கூட்டணியிலும் இல்லை. ராஜ்யசபாவில் அடிக்கடி நம்ம எதிராக ஓட்டு போய் கொடுத்துருக்கார், அதை வந்து சொல்கிறது வந்து கைக்கூலி. அதெல்லாம் வந்து சும்மா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொறாமையில் சொல்கிறார்கள். சீமான் எங்கேயோ ஓடி போயிட்டான், அவனை தேடினோம். ஆனால் ரொம்ப பெரிய வீரர் மாதிரி பேசுவார், ஆனால் இன்றைக்கி வந்து காணாமல் போயிட்டாரே. இன்னும் 4-5 பேரும் காணாமல் போயிட்டார், அவங்க மேலே வாரண்ட் இருக்குது. அது அவளை வந்து சத்யாகரா பண்ண சொல்லுங்களே, ஜெயில் போட்டோமே. இல்லை, இதை வந்து இதே தேர்தலில் தான் மாற்ற முடியும். நம்ம வந்து இங்கே என்னமாவது சட்டம் மீறி என்னமாவது வேலை என்னன்னா, அது எப்படி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமத்தோட ஆட்சியை கலைச்சனும் வந்து 1991 அப்போ தீவிரவாதிகளோட என்னை விடுதலை புலிகளோட எல்லா ரகசியமும் அரசாங்கத்தோட ரகசியம் வந்து கருணாநிதி கூப்பிட்டு கொடுத்துருந்தார்கள். இங்கே எல்லா பெட்ரோல் பம்பும் வந்து கருணாநிதி வந்து அந்த விபி சிங் கவர்மெண்ட்டில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஏறி கொடுத்தார். அங்கே யாரெல்லாம் காயம்பட்ட விடுதலை புலிகள் இருந்தோ அவர்கள் இருந்தாலும் அவள் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். அது மாதிரி எல்லாம் பண்ணால் வந்து நாங்கள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து சட்ட ஒழுங்கு அவர் வந்து கெடுத்தது, அரசாங்கம் கெடுத்தது, ஆளும் கட்சி கெடுத்தது அப்படி தெரியவில்லையே. நீங்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பேர் அவர் சினிமா நடிகர், இன்றைக்கி என்ன சொல்வார் நாளை என்ன சொல்வார், இந்த சினிமா நடிகர் யாரும் நம்ப முடியுமா? ஸோ நான் அரசியல்வாதி, நான் வந்து அவளோட அறிக்கையில் எப்படி நான் வந்து என்னோடய அறிக்கை கொடுக்க முடியும்? ஓகே, ஓகே, நன்றி சார்.